அஸ்த்தரம் திசுதேவாத்மா ஹிமலோ நாம நகாதிராஜ பூர்வரோயாஹியா இவமான சோ போன க்ளாஸில் நம்ம ஐம்பத்தேழாவது ஸ்லோகத்தோடு நிறுத்தினோம் இல்லையா சமாதி தேச பிரய்தாம் தனூச்சாம் அதோடு நிறுத்தினோம் இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா பிர பிரிபூத்தம் அப்படி தாம்பே சுஷ்ஷமாணம் கிரிசா அனுமனே விகாரஹேதோ சதி விக்ரியந்தே ஏஷாம் நதே சேதாம்சி தேஏவை தீராகா ஸோ வந்து இப்போ கான்டெக்ட் என்ன இங்கே அப்படின்னு பார்த்தோன்னா பார்வதி வந்து ஹிமவான் வந்து பார்வதியை வந்து அவளோட சகிகளோடு கூட இந்த ஹிமாலயத்தில் தபஸ் பண்ணிட்டு இருக்கிற பரமேஸ்வரனுக்கு சகாயபூதமாக அவருக்கு வந்து சகாயம் பண்ணுறதுக்கு அவருடைய அந்த தபஸுக்கு வந்து என்னெல்லாம் வந்து சகாயம் வேணுமோ பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுறதுக்கோசரம் தன் பொண்ணையும் அவளோட அந்த சகிகளையும் அனுப்புகிறார் ஹிமவான் ஸோ இப்போ வந்து அவள் வந்து எப்படிப்பட்ட அவளை வந்து இந்த பகவான் வந்து பரமேஸ்வரன் வந்து ஏத்துண்டார் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகம் பூதாம் அபிதாம் சமாதேஹே சுஷ்ரூஷமானாம் கிரீஷ கிரீச அனுமேனே சதி சதிவிக்கிரியந்தே ஏஷாம் சேதாம்சி தேவ தீராஹா ஸோ இந்த மாதிரி சமாதேகே பிரத்யர்த்தி அப்படி தாம் சுச்ரூஷமானாம் கிரிஷா அனுமேனே அதுதான் அங்கே மெயின் கிரிஷா அனுமே அனுமேனன்னு சொல்லும்பொழுது அந்த பரமேஸ்வரனானவர் ஆனவர் கிரிஷா அப்படின்னு சொல்லும்பொழுது இங்கே வந்து கிரிஷகாங்கிறது உங்களுக்கு வந்து பரமேஸ்வரனுக்கு ஒரு வார்த்தையாக போட்டிருக்கார் ஸோ இவர் வந்து என்னென்னா அனுமேனே எழுத்துக்கொண்டார் யாரை வந்து அக்சப்ட் பண்ணிட்டார் அப்படின்னா பிரத்யர்த்தி பூதாம் தாம் சமாதேகே பிரத்யர்த்தி பூதாம் அப்படி தாம் சுஷ்ரூஷமானாம் இந்த சமாதி இப்போ பண்ண போகிற அவர் வந்து இங்கே ஒன்றும் தபஸ் பண்ணுறதுக்கோசரம் ஹிமாலயத்துக்கு வந்திருக்காரே வழியை பொழுது போகிறதுக்கோசரம் வரல ஸோ அந்த மாதிரி சமாதி அவஸ்தையில் தன்னை வந்து இன்வால்வ் பண்ணிக்கிற பண்ணிக்க போகிற அந்த பரமேஸ்வரன் இங்கே சமாதிங்கிறது நீங்கள் வந்து யோகசாஸ்திரம் படி அந்த நெருவிகல்ப சமாதி சவிகல்ப சமாதி அந்த அந்தளவுக்குலாம் போவேண்டாம் அவர் வந்து ஈ இஸ் கோயிங் டு மெடிடேட் அங்கே உட்காண்ட வந்து தபஸ் பண்ண போறார் அந்த மாதிரி அந்த சமாதியில் இருக்கிற அந்த அவஸ்தைக்கு யார் வந்து இடையூறாக இருப்பா அப்படின்னா இந்த மாதிரி சகல சௌந்தர்யத்தோடு இருக்கிற ஒரு ஸ்திரீ சகிகளோடு வந்து அங்க அங்க வந்து அவருக்கு சகாயபூத்தமாக வரணுங்கிற வந்தாலாம் அந்த சமாதிக்கு அது வந்து இடையூறாக இருக்கலாம் அப்படி இருந்த பொழுதிலும் கூட அவர் வந்து கிரிஷகா அனுமேனே அவர் வந்து இவளை வந்து ஏத்துண்டார் அதுக்கு வந்து கீழே வந்து ஒரு இந்த ஒரு சாமானியமாக ஒன்று சொல்லிட்டு விசேஷமா ஒரு அர்த்தாந்தரநியாசம் பட் நம்ம நாராயண பண்டிதர் வந்து இது அப்பிரஸ்துத பிரசந்தான்னு சொல்றார் அவர் எப்படி சொல்கிறாருங்கிறதையும் வியாக்கியானத்தில் பார்க்கலாம் விக்காரஹேத்தவு சதி விக்கிரியே ஏஷாம் ந சேதாம்சி தேய தீரா யார் வந்து விக்காரஹேதௌ சதி விக்காரஹேத்தௌ சத்தியப்பின்னு அர்த்தம் மனமானது அந்த மாறுதற்கான காரணம் அந்த மனசு வந்து விகாரம் அடையறதுக்கு எல்லா விதமான காரணங்கள் இருந்தபொழுதிலும் கூட ஏஷாம் ந நிக்ரயந்தே யாருடைய ஒரு மனதானது மனதுங்கிறது இங்கே சிங்குலரில் போடாமல் சேத்தாம்சின்னு புளூரலில் போட்டிருக்கார் அந்த மனமானது மனங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு விகாரத்தை அடையலையோ தேவ தீராகா முன்னாடியே நம்ம பல ஸ்லோகங்களில் வியாக்கியானகாரர் தீரன்கிறதுக்கு என்ன ஒரு மீனிங்கிறது போட்டார் தீரங்கிறது வெறும் போர்க்களத்தில் போய் சண்டை போட்டு எல்லாரையும் அழிக்கிறது தீராகா இல்லை மனசை கண்ட்ரோலில் வச்சுக்கிறவா தான் தீராகா மெயினாக ஸோ அந்த அவா தான் தீராகா அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் இங்கே நீங்கள் அன்மையும் பார்த்தேன்னா கிரிஷா சமாதேஹே பிரத்யர்த்தி பூதாம் அப்படி சுஷ்ரூஷமானாம் தாம் அனுமேனே சரியா அதுக்கப்புறம் விகாரஹேதோ சதி ஏஷாம் சேதாம்சி ந நிக்ரியந்தே தேய தீராஹா இதான் இதனுடைய அண்மயம் ஸோ கிரீஷாக அந்த பரமேஸ்வரனானவர் சமாதேகே தன்னுடைய அந்த தியானத்திற்கு பிரத்யர்த்தி பூதாம் அப்பி அப்படின்னா இடையூறாக இருப்ப இருந்த இருந்த பொழுதிலும் கூட சுஷ்ரூஷமானாம் தாம் பணிவிடை செய்கின்ற தாம் அவளை அந்த பார்வதியை அனுமேனே அனுமதித்தார் இல்லைன்னா அங்கீகாரம் பண்ணிண்டார் விகாரஹேதோ அந்த மனம் வந்து மனசானது மாறுதற்கான காரணமாக இரு காரணம் இருந்த பொழுதிலும் கூட சதி சத்யபி இருக்க இருக்கும் பொழுதும் கூட ஏஷாம் எவர்களனுடைய சேதாம்சி மனசானது ந விக்ரீந்தே மாறுபாடு ஒரு மாறுபாடு ஒரு சேஞ்ச் அதை வந்து அடையவில்லையோ தேயேவ அவர்களே தீராகா தீராகான்னு சொல்லப்படுகிறார்கள் இதுதான் அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் ஆ என்னது

தாம் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த பார்வதி அந்த பார்வதியை அப்படின்னா அப்படிங்கிறது நம்ம தமிழ்லலாம் தமிழ்லாம் செய்வது அப்படின்னு பணிவிடை செய்வதுன்னு அதுக்கு வந்து இப்போ வந்து ஸ்ரோத்துமிச்சா சுஷ்ரூஷா இல்லையா நம்ம ஒரு ஃபேமஸ் சென்டென்ஸ் வருமே என்னது சுஷ்ரூஷா மா முக்கரையதியா என்னது ஞாபகம் இருக்கா இருக்காவது மா மாமுகரையதி ஸோ வந்து இங்கே வந்து சுஷ்ரூஷா அப்படிங்கிறது மிச்சா ஸோ இந்த மிச்சா அப்படிங்கிறது என்னென்னா சேவகாக அவள் எப்படி இருக்கணும் ஈ சேவ்வே தத்தகரணாக பவந்தி அவள் வந்து வேலையாட்கள் வேலை சகாயம் பண்ணணும் இல்லைன்னா சேவக இதில் வந்து ஈடுபடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அவள் எதை திறந்து வச்சுக்கணுனா ரெண்டு காதையும் திறந்து வச்சுக்கணும் ஏன்னா வந்து மாஸ்டர் வந்து என்ன ஆர்டர் கொடுக்குறானோ என்ன ஆக்னியம் கொடுக்குறானோ அதை ஃபாலோ பண்ணணும் ஸோ அதுதான் இட்ஸ் அ ப்ரைம் குவாலிட்டி ஃபார் அ பர்சன் டஸ் சேவா சார் அந்த சேவக பணியில் இருக்கிறவா ஸோ அந்த மாதிரி சுற்றூஷமானாம் அப்படின்னா பரிசரந்தீம் அந்த மாதிரி அவருக்கு வந்து அந்த சேவை பண்றதுல அந்த பணிவிடை செய்கின்ற அவளை இங்கே வந்து என்னன்னாரு திருஷாம் சனக இத்மனே பதம் அதாவது இந்த நாலுதாது இருக்கு இல்லையா அதாவது ஜானாதி ஸ்ருணோதி ஸ்மரதி பஷ்யத்தின்னு உங்களுக்கு லட்லகாரம் வரும் இவைகள் வந்து சன்னந்த பிரயோகத்தில் வரும்பொழுது இந்த தாத்துக்கள் வந்து ஆத்மனே பதத்தை எடுத்துன்றோம் சோ இந்த இடத்துல உங்களுக்கு சுஷ்ரூஷமானாம்ங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து ஸ்ரூங்குறது தாத்து சன்னந்த பிரயோகத்தில் இருக்கு பிரத்தியம் வந்து ஷானச்சு போட்டுன்ட்டு டாப்பு சோ சுஷ்ரூஷமானாம் அதுதான் உங்களுக்கு ஞா ஸ்ரு ஸ்மிரு திருஷாம் சனக பதம் அதுக்கப்புறம் சுஷ்ரூஷா சப்தஸ் ஸ்ரவணேச்சையாக இச்சாயாக காரியம் லக்ஷயன்னு பரிச்சர்யாம் ரூட அதாவது சுஷ்ரூஷா சப்தங்கிறது எதுக்கு போட்டார் அப்படின்னா இப்போ நான் சொன்னது தான் சேவகாக ஈ சேவிய தத்தகர்ணாக வந்தி ஸோ அந்த மாதிரி அந்த சவணேச்சாய காரியம் லக்ஷயன்னு பரிச்சர்யாயம் ஸோ அந்த ரூடமாக அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா பணிவிடை செய்பவள் செய்து செய்து கொண்டு இருக்கின்ற ஆர் செய்யப்போகிற அவளை அப்படிங்கிற அர்த்தத்துக்கு பொறுது ஸோ பரிச்சரந்தியும் சதீம் அனுமேனே அனுஜாத்தவான் ஸோ அவளை வந்து அலோவ் பண்ணார் அவளை வந்து அக்சப்ட் பண்ணிட்டார் அந்த பணிவிடை செய்யறதுக்கோசரம் நானும் அஸ்ஸாக லாவண்ய சம்பதா சகல ஜன சித்த க்ஷோபகரத்துவம் அனவகமியத்துவம் வா அக்கிமேவம் அனுஜாத்தவான் ஸோ வந்து அது அஸ்யாகா லாவண்ய சம்பதா அந்த பலவிதமான சௌந்தர்யத்தோட சௌந்தர்யத்தினுடைய ஒரு சம்பத்தோடு இருக்கின்ற அவளை அது எப்படி இருக்குது அப்படின்னா அந்த சம்பத்தானது சகல ஜன சித்தக் க்ஷோபகரத்துவம் க்ஷோபங்கிறது அஜிடேஷன் அர்த்தம் இந்த இடத்துல வந்து கலங்க கலங்க வைக்கும் கலக்க வைக்கும் ஸோ சகல ஜன சித்தக் க்ஷோபகரத்துவம்னு சொல்லும்பொழுது எல்லா யாருடைய ஒரு சௌந்தர்யமானது எல்லா ஜனங்களினுடைய மனதை ஒரு கலக்கத்துக்கு உட்படும்படி செய்யுவோம் அதை வந்து அரவகவியத்துவம் வா அதை தெரியாமையா கமேவம் அனுஜாதவான் சரி என்ன அல கம் ஏவ ஏவ இருக்கா ஓகே எனக்கு அங்கே சரி வணக்கம் சாரி எனக்கு அந்த ஜெராக்ஸ் ஆ இல்லை எனக்கு அந்த ஜெராக்ஸ் காப்பியில் அந்த ஃபஸ்ட்டு லைன் கொஞ்சம் போயிடுத்து ஸோ நானே தான் அதை அசியூம் பண்ணின்னேன் ஸோ அனவக ஏவ அதை அறியாமலேயேவா கிம் ஏவம் அனுஜாத்தவான் ஸோ இந்த மாதிரி எல்லா ஜனங்களினுடைய மனதையும் க்ஷோபகரத்துவம் கலங்கும் கலக்கும்படி ஒரு லாவண்ய சம்பத்தோடு இருக்கின்ற ஈவளை தெரியாமலேயாவா அவர் வந்து இந்த வேலைக்கு வந்து ஒத்துண்டார் அப்படின்னு கேட்குறார் ந இத்தியாக சமாதேகே பிரத்யர்த்தி பூதாம் அபி இது ஸோ சமாதேகே சமாதி அப்படிங்கிறதே என்ன அப்படின்னா சித்த ஐக்காகிரியம் மனசனுடைய ஒரு ஏகாகிர சித்தம் ஒரு ஒரே ஒரு விஷயத்தில் மனசை கொண்டு போய் இறக்கிறது அதையும் மிஞ்சி போய் எதையும் பற்றி யோசிக்காமல் இருப்பார் பரமேஸ்வரன் ஸோ சமாதேகே சித்த ஐக்காக்ரஸிய பிரத்யர்த்தி பூதாம் பிரத்யர்த்தி பூதாம் அப்படின்னாலே பரிபந்தி பூதாம் அப்பி அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு இடையூறு ஒரு அப்ச்ரக்ஷன் ஒரு இடையூறாக இருந்த பொழுதிலும் கூட சர்வேஷாம் தர்ஷனே சித்த ஐக்காக்ரியம் துஷ்கரம் இது அவகச்சன் அபி ஸோ சோ எல்லாருக்குமே ஏதத் தர்ஷனே இந்த சௌந்தர்ய லாவண்ய சம்பத்தத்தினுடைய தர்ஷனத்தில் சித்தாய் சித்த ஐகாக்ரியங்கிறது துஷ்கரம் ரொம்ப கடினமான ஒரு விஷயம் அப்படின்னு தெரிஞ்சு கொண்டிருந்த பொழுதிலும் கூட ஏதேன விசேஷணேன வர்ணிதா ரூபசம்பதம் அனுஸ்மாரிதா ஸோ இந்த மாதிரி ஒரு விசேஷணத்தினால என்ன அப்படின்னா பிரத்யர்த்தி பூத்தாம்னு அவள் இடையூறாக இருந்தாள் அப்படின்னா எதனால இடையூறு இடையூறாக இருந்தாள் அப்படின்னா அவர் வந்து சமாதி அவஸ்தையில் சித்த ஐக்காகிரியத்துல ஈடுபட போறார் அந் அதுக்கு வந்து இடையூறாக இருந்த பொழுதிலும் கூட அந்த விசேஷனம் போடுறதுனால விசேஷனம் என்ன வர்ணிதா எது அப்படின்னா ரூபசம்பத அனுஸ்மாரிதா ஸோ முன்னாடியே அவளுடைய அந்த ரூபசம்பத்து வந்து ஏற்கனவே வர்ணிக்கப்பட்ட அவைகள் இப்போ வந்து ரீகலக்டடுங்கிற மாதிரி யுக்தம் ச ஏதது அனுமனனம் தேவசிய இத்தியாக ஏஷாம் சேதாம்சி விகாரஹேதோ சதி ந விக்கிரியந்தே தேவ தீராஹா இது இது வந்து அப்படியே ஸ்லோகத்தினுடைய அண்மயம் சொல்னார் ஏஷாம் அப்படின்னா எந்த ஜனங்களினுடைய சேதாம்சி ஹிருதயங்கள் மனதானது விகாரஸ்ய சித்தக் க்ஷோபசிய மனதனுடைய க்ஷோபம்னா ஒரு கலக்கம் அதனுடைய ஹேதௌ காரணபூதே ரூபாதௌ சத்யபி ஆதுக்கு ஹேதௌ அப்படின்னா காரணபூதே அந்த சித்தத்தினுடைய கலக்கத்துக்கு காரணமாக இருக்கு எது அப்படின்னா ரூபாதோ சத்தியவி அந்த அவளுடைய சௌந்தர்யம் அந்த லாவண்ய சம்பத்தானது இருந்த பொழுதிலும் கூட விக்கிரியந்தே விகாரம் ந பிராப்னுவந்தி அவைகள் ஒரு தடுமாற்றத்தை ஒரு 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 சஞ்சல சுவாவத்தம் ஒரு மாறுபாடு ஒரு சேஞ்சை வந்து அடைவதில்லை இங்க வந்து அஹ் மல்லிநாதர் பார்த்தீங்கன்னா தேன ஹேத்துனா ந விக்ரீயந்தேன்னு விட்டு அவர் வந்து பேசிவில போடுறார் இவர் வந்து கர்மகர்த்தரி பதம்னு ஒரு இப்போ கர்மகர்த்தரி பத ரூபம்னு சொல்கிறார் இவர் இது என்ன அப்படின்னா ஜென்ரலி சக ஓதனம் பச்சதி உங்களுக்கு ஆக்டிவ் தேன ஓதனம் பச்சதே பேசிவ் ஓதனம் ஓதனக ஸ்வயம் பச்சதே தானாகவே இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இந்த இடத்துல சேதாம்சி ஸ்வயமேவ ந விக்ரீயந்தே அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும்

தே ஏவ தீராகான்னு ஏன் போட்டிருக்கார் அப்படின்னா இந்த ஒரு வாக்கியத்தினால் ஏன்னா நம்ம ஆர் ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறோம் பிரதம சர்க்கம் இன் ஃபியூச்சர் பின்னாடி வர போகிற சர்க்கங்களில் அந்த காமதகனம் அந்த காமன எரிக்கிற அந்த விறத்தாந்தம் அதை வந்து குறிப்பிடுற மாதிரி அதுக்கு ஒரு பீஜநாசமாக எது செய்யப்படுறது அப்படின்னா இந்த இந்த ஒரு தேஏவ தீராகங்கிற ஒரு பதங்கள்லாம் அத்த அப்பிரஸ்துதய தீர விரத்த தீரவிரத்த சாமானியஸ கதனேன பிரஸ்துதம் விசேஷபூதம் தேவசிய தீரத்துவம் பிரதீயத்தை இது அப்பிரஸ்துத பிரசம்சா விசேஷா இவர் வந்து நாராயண பண்டித்தர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா அப்பிரஸ்துத பிரசம்சாவே அவங்களுக்கு என்ன அப்படின்னா சாமானியமாக ஒரு அதாவது ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறா அதை சொல்லாமல் வேற ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டும் அந்த பிரஸ்துதம் வந்து உங்களுக்கு வந்து இதுவாக தெரிஞ்சதுன்னா வெஜ்ஜியமாக தெரிஞ்சுதுன்னா அது அப்ரஸ்துத பிரசம்சா இங்கே வந்து அப்ரஸ்துதைய தீரவிருத்த சாமானியசிய கதனை என்ன ஸோ அந்த சாமானியம் அது சாதாரணமாக லோக்கத்தில் வந்து தீரனாக இருக்கிறவா எப்படி இருப்பா அப்படிங்கிறத சொல்லிவிட்டும் பிரஸ்துதம் விசேஷ பூதம் தேவச தீரத்வம் இவருடைய தீரத்துவங்கிறது தெரியப்படுறது அதாவது முந்தின வரியில பிரத்யர்த்தி பூதாம் அப்படி தாம் சமாதே சுஷூஷமானாம் கிரிசா அனுமேனே அவர் ஒத்துண்டார் அப்படின்னு போட்டிருக்காரு வழிய அவர் வந்து பெரிய தீரங்கிறத அப்படியே எக்ஸ்பிளிசிட்டா அப்படியே அந்த ப்ரைமரி மீனிங்கில் சொல்லலை ஆனால் அந்த கீழே இருக்கிற ரெண்டு வார்த்தைகள் ரெண்டு விகாரஹேத்தவு சதி விக் ந விக்ரீயந்தே தே ஏவ தீராகா அப்படின்னு போடுறதுனாலேயே இன் ஜென்ரல் இட் இஸ் வந்து ஒரு சாமானிய வச்சனம் அதை அதை அந்த சாமானிய வச்சனம்ங்கிறத நான் எதை சொல்கிறேன்னா லோக்கத்தில் எல்லாருக்கும் அப்ளை பண்ணுற ஒரு விஷயம் அப்படிப்பட்ட இந்த மாதிரி விகாரஹேத்தவு சதி ஏஷாம் சேதாம்சி நான் விக்ரீயந்தே அப்படி யார் இல்லையோ தேவ தீராகா அப்படின்னு சொல்லிட்டோம் இந்த மாதிரி ஒரு விகாரஹேத்துக்கு காரணபூதமாக ஒரு லாவண்ய சம்பத்தோட ஒரு ஸ்திரீ இருந்த பொழுதிலும் அவளை தனக்கு சேவக சேவனம் பண்ணுறதுக்கோசரம் அங்கீகாரம் பண்ணிட்டார்னா அந்த பரமேஸ்வரன் தீரன்தானே அப்படிங்கிறது நமக்கு எஜ்ஜத்தேன்னு பிரத்தியத்தேன்னு இவர் போட்டிருக்கார் பட் எனக்கு வந்து இது அர்த்தாந்தரநியாசம் தான் அது

பிரஸ்துத பிரணீத ஆவ பிரணீதவு அப்பிரஸ்து பிரசம்சா அப்படின்னு போடுறார் பட் வந்து இது நல்ல ஒரு அர்த்தாந்தரநியாசம் மல்லிநாதர் வந்து அர்த்தாந்தரநியாசம் தான் போட்டிருக்கேன் சரியா சோ நம்ம அலங்காரம் பொறுத்தவரை நீங்கள் அர்த்தாந்தரநியாசமே நம்ம எடுத்துக்கோம் ம் சரியா இருக்கா ஸ்லோகம் ஸோ பிரத்யர்த்தி பூதாம் அபிதாம் சமாதேகே சுஷ்ரூஷமானாம் கிரிஷோனுமேனே விகாரஹேதோ சதி விக்கிரியே ஏஷாம் ந சேதாம் சிதேவீராஹா ஸோ இப்போ வந்து முதல் சர்க்கத்தினுடைய கடைசி ஸ்லோகம் இதில் வந்து உங்களுக்கு மீட்டர் வந்து மாறுறது இது வந்து மாலினி மீட்டர் இது வரைக்கும் உபேந்திரவஜ்ரா இந்திரவ்ரா அந்த உபஜாதி பார்த்தோம் நிறைய இப்போ வந்து கடைசி ஸ்லோகம் வந்து அவர் மாலினியில் போடுறார் ரொம்ப அழகான ஸ்லோகம் அவச்சித பலிபுஷ்பா வேதி சன்மார்க்க தக்ஷா நியம விதி ஜலானாம் பர்ஹிஷாம் சோபநேத்ரி கிரிஷம் உபசார பிரத்யகம் சா சுகேஷி நியமித பரிகேதா தஸ் சிர சிரஸ் சந்திரபாதைஹி ஸோ வந்து என்ன அப்படின்னா இப்போ வந்து அவருக்கு வந்து சேவன சேவனம் பண்ணணும் அந்த சேவக ஜனங்களோடு அவளோட சகி ஜனங்களோடு அவள் வந்திருக்கா ஸோ அவள் வந்து எப்படிலாம் பண்ணா அப்படின்னா புஷ்பங்களை வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்தா அதுக்கப்புறம் அவர் வந்து உட்கார்ந்து இருக்கிற அந்த வேதி சன்மார்க்க தக்ஷா அவர் வந்து அந்த எதில் வந்து அந்த அவரை உட்கார்ந்து இருக்கிற மேடை அதை வந்து அதை அதை சுத்தம் பண்றதுல அதை க்ளீன் பண்றதுல ரொம்ப கை தேர்ந்தவளாக இருக்கா இது எல்லாமே அந்த பிரதமா விபக்தி எல்லாமே வந்து பார்வதிக்கு வந்து அப்ஜெக்டிவாக போகிறது அந்த சுகேஷிக்கு அப்ஜெக்டிவாக போகிறது சரியா அதுக்கப்புறம் நியம விதி ஜலானாம் பர்ஹிஷாம் ச உபநேத்ரி நியம விதி ஜலானாம் அப்படின்னா அந்த நித்திய கர்மாக்கள் பண்ணுறா பற்றியடா அதுக்கு தேவைப்படுகின்ற அந்த ஜலம் முதலியவைகள் பர்ஹிஷாம் அப்படின்னா தர்ப அவைகளெல்லாம் ச உபநேத்ரி எடுத்துன்னு வந்தா சாங்கிற போடுறதுனாலேயே அதுக்கு வேற என்னெல்லாம் சாமகிரிகள் தேவையோ எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்தார் இஸ் நாட் மென்ஷனிங் எவ்ரி திங் செப்பரேட்லி அதுக்கப்புறம் பிரத்யகம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் சா சுகேஷி ரொம்ப அழகான ஒரு கூந்தலை உடைய அவள் கிரிஷம் உபசார அந்த இவனை இவரை பரமேஸ்வரனை வந்து இது பண்ணான் அப்படி பண்ண அவளுக்கு நியமித பரிகேதா திரஸ் சந்திரபாதைகி ஸோ இப்படி வந்து இந்த இப்படி இப்போ உபநேத்ரி இந்த மாதிரி கொண்டு வருகின்ற அந்த பார்வதிக்கு தத் சிரச்சந்திரபாதைகி அந்த சிவபிரானுடைய தலையில் உள்ள அந்த சந்திரனுடைய கிரணங்களினால் நியமித பறிக்கையதாக அந்த களைப்பு நீங்கியவளாக பிரத்யேகம் ஒவ்வொரு நாளும் கிரிஷம் உபச்சச்சார அந்த மாதிரி சேவனை பண்ணான் அவருக்கு வேணுங்கிறதெல்லாம் எடுத்துன்னு வந்து கொடுத்தா அது வேணுங்கிறதெல்லாம் பண்ணும்பொழுது பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவளுக்கு உடம்பு வந்து கல களைச்சி போகிறது கலைக்கும்போது அதுக்கு ஆஸ்வாசமாக எது இருக்கு அப்படின்னா அவருடைய தலையில் இருக்கிற அந்த சந்திரனுடைய ஒளியானது அவளுக்கு வந்து அந்த சிரமத்தை போக்குறதுதான் அந்த ஸ்லோகார்த்தம் இதில் வந்து இது பார்த்தேன்னா அன்மயம் பார்த்தேன்னா சுகேஷி சா சரியா அவஜித பலிபுஷ்பா வேதி சன்மார்க்க தக்ஷா நியம விதிஜலானாம் பர்ஹிஷாம் ச உபநேத்ரி தத் தத் திர்சந்திரபாதைகி நியமித பரிகேதா பிரத்யகம் கிரீஷம் உபசார வந்து என்ன சுகேஷி அப்படின்னாலே அழகிய கூந்தலை உடைய சா அந்த பார்வதியானவள் அவஜித பலி புஷ்பா அப்படின்னா அந்த பரமேஸ்வரன் செய்கின்ற பூஜைக்கான புஷ்பங்களை பறிப்பவளாகவும் சரியா இந்த அவஜிதம் அப்படிங்கறத நம்ம முன்னாடி ஹிமாலய வர்ணத்தில் பார்த்துருக்கோம் இந்த வார்த்தை இருக்கா தெரியல அவஜித பலி புஷ்பா அவளுக்கு அந்த பூஜைக்கான புஷ்பங்களை பறிப்பவளாகவும் வேதி சன்மார்க்க தக்ஷா அவர் எந்த ஒரு வேதி எந்த ஒரு ஸ்டேஜில் வந்து உட்கார்றாரோ அந்த மேடையை சுத்தம் செய்வதில் ரொம்ப திறன் உள்ளவ உள்ளவளான அவள் நியம விதி ஜலானாம் தினந்தோறும் அவர் செய்ய வேண்டிய அந்த கர்மாக்களினுடைய அனுஷ்டானத்திற்கான ஜலத்தையும் பர்ஹிஷாம்ச பர்ஹி பர்ஹிஷ் அப்படிங்கிறது உங்களுக்கு தர்பை அந்த தர்ப தர்பங்களையும் உபநேத்திரி கொண்டு வரு கொண்டு வருகின்றவளான அவள் அந்த பார்வதியானவள் தத் சிரஸ் சந்திர பாதைகி அப்படின்னு சொல்லும்போது தஸ்ய அந்த சிவபிரானுடைய தலையில் உள்ள சிரஸ் பாதைகி தலையில் உள்ள சந்திரனின் கிரணங்களினால் நியமித பரிகேதாக களைப்பு நீங்கியவளாக பிரத்யகம் அகனி அகனி ஒவ்வொரு நாளும் கிரிஷம் அந்த சிவபராணை உபசார உபசரித்தாள் இதுதான் இந்த அன்வயம் பிரதிபதார்த்தம் சரியா இருக்கா இது ஆஹ் இப்ப வந்து நம்ம வந்து வியாக்கியானம் பார்த்துன்னு போகலாம் அத்த உத்தர சர்க்கே கதாந்தர பிரஸ்தவாய பிரஸ்து சுச்ரூஷா பிரகாரேண தேவ்யா சிராவஸ்தானம் தர்சயித்தும் சுஷ்ரூஷா பிரகாரமே ஆக ஏன்னா அடுத்ததுல வந்து நெக்ஸ்ட் வந்து நேர இவா கிட்ட பிரம்மன் கிட்ட பிரம்மதேவர்கிட்ட போய் எல்லாரும் முறையிட போறா ரெண்டாவதுல அதுக்கப்புறம் வந்து இவ எப்படிலாம் வந்து உபச்சாரம் பண்ணாங்கிறது பின்னாடி வரப்போகுது அதுக்கு வந்து ஒரு ஒரு இன்ட்ரோடக்டரி பாட்டா ஒரு பிரஸ்தாவனா பூத்தமாக இது இருக்கு அப்படின்னு சொல்லி முடிகிறார் அவசித இ சா சுகேஷி பிரத்யகம் கிரிஷம் உப உபசார சா அப்படின்னா யா கிரிஷேன சுஷ்ருஷாயாம் அனுமதா சா இத்தர்த்த யா சா அப்படின்னா கா அவள் அப்படின்னா எவள் அப்படிங்கிறதுக்கு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறார் சா யா எவள் ஒருவள் கிரிஷேன அந்த பரமேஸ்வரனினால் சுஷ்ரூஷாயாம் அனுமதா சா அந்த சுஷ்ரூஷை செய்வதற்கு அலோ பண்ணப்பட்டாலோ அனுமதிக்கப்பட்டாலோ அப்படிப்பட்ட அவள் சுகேஷி அப்படின்னாலே சோபனாக கேஷாகா எஸ்யாக சா ரொம்ப அழகான ஒரு கேஷ கூந்தலோட இருக்கின்ற சா ததா பிரத்யகம் அப்படின்னா அக ஒவ்வொரு நாளும் அனேன இதனால என்ன அப்படின்னா பிரத்யகம் அப்படின்னு சொல்லும்பொழுதே ஒரு நாளைக்கு தொடச்சு விட்டா மூணு நாள் க்ளீன் பண்ணவனா நம்ம எத்தனை பேர் இருக்கோம் அந்த மாதிரி இல்லை தினம் அந்நியன்னைக்கு வேணுங்கிற புஷ்பங்களை வந்து பறிச்சுண்டு அந்நியன்னைக்கு அந்த 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 வேதிக்கா அவர் உட்காண்டிருக்கிற அந்த வேதி அதை அந்த ஸ்டேஜை வந்து கிளீன் பண்ணி புதுசாக தண்ணியை மாற்றி அதனால பிரத்யேகம் ஒவ்வொரு நாளும் ஆக ஆக அதனாலேயே என்னன்னா அனேன அதந்திரி தத்துவம் ச உத்தம் இதனாலே ஒரு சோம்பேறித்தனம்ங்கிறது இல்லை உடம்புல ஒரு சாவதானத்துவம் ஒரு அவ கேர்ஃபுல்லாக வந்து இவருக்கு வந்து ஒழுங்காக வந்து பணிவிடை பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்தோட வந்துருக்கா கிரிஷம் பரமேஸ்வரம் உபசார பரியசரத்து அவருக்கு வந்து உபசாரத்தை பண்ணா பரிச்சரியா பிரகாரம் சோ எந்த மாதிரியான ஒரு உபசாரம் அப்படின்னா அவச்சித இத்தியாதினா விசேஷன திரையேணோ ஸோ அவச்சித பலிபுஷ்பா வேதி சன்மார்க்க தக் தக்ஷா அப்புறம் நியம விதி ஜலானாம் பர்ஹிஷாம்ச உபநேத்ரி இந்த மாதிரி ஒரு மூணு அப்ஜெக்டிவ்னாலேயே என்ன அப்படின்னா அவஜிதானி பலி அர்த்தானி புஷ்பானி யயாசா ததா ஸோ அவஜித பலி புஷ்பா அப்படின்னு பொழுது அந்த பூஜைக்கு உண்டான பூக்களை பறித்து கொண்டு வந்த வந்தவள் யாரோ அவள் சரியா புனக தனந்தர கர்த்தவியம் ஆக ச வெறும் பூவை வந்து பறிச்சு வச்சுட்டா போருமா அவர் இருக்கிற இடத்த சுத்தம் பண்ண அப்படின்னா வேதி சன்மார்க்க தக்ஷா இது வேதிஹி அப்படின்னா அவஸ்தான பூமிஹி அவர் உக்காந்துட்டு பூமி அந்த ஸ்தலம் தசியாக சன்மார்கே சோதனே தக்ஷா அப்படின்னா தஸ்யாகா அப்படின்னா அந்த வேதிக்காயாக சன்மார்கே அப்படின்னா சோதனை அதை சுத்தம் செய்வதில் தக்ஷா அப்படின்னா கைத்தேர்ந்தவள் நிபுணா அத கிரிஷ ஆகமனானந்தரம் கர்த்தவியமாக சரி வந்துட்டார் அவர் வரத்துக்கு முன்னாடி பண்ண வேண்டிய வேலைகள் என்னலாம் அப்படின்னா பூஜைக்குண்டான பூக்களை பறிச்சுண்டு வரணும் அவர் உட்காண்டிருக்கிற அந்த பூ பூமியை வந்து க்ளீன் க்ளீன் பண்ணணும் இதெல்லாம் அவர் வந்தப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அத கிரிஷ ஆகமனானந்தரம் ஆக நியம விதி ஜலானாம் பர்ஹிஷாம் ச உபநேத்ரி ஸோ அவர் வந்தப்புறம் அந்த நியமானாம் அப்படின்னா ஆச்சமனாதி கர்மனாம் ஏன் ஆச்சமனாதி கர்மனாம் அப்படின்னா తేషాం విధిహి అనుష్టానం తదర్త